ரியல்மி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மே மாதத்தில் நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி வந்து ரியல்மி நார்சோ சீரிஸ் லான்ச் இவெண்ட் வந்து ரெண்டு வாட்டி கேன்சல் பண்ணிட்டாங்க. ரியல்மி பார்த்தீங்கன்னா மே மாதத்தில் என்னென்ன ஃபோன்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்கன்னா வந்து ரியல்மி நார்சோ சீரிஸ் லான்ச் பண்ண போகிறாங்க, அப்புறம் ரியல்மி எக்ஸ் 50 யூத் எடிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க, ரியல்மி எக்ஸ் 3 ஜூம் எடிஷன் லான்ச் பண்ண போகிறாங்க, அது போக வந்து ரியல்மி எக்ஸ் 3 வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரியல்மி எக்ஸ் 3யோட ஸ்பெக்ஸ், ப்ரைஸ், அப்புறம் எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்படின்ற எல்லா தகவல் பற்றி வந்து பார்க்க போகிறோம். தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6.57 இன்ச் ஐபிஎஸ் எல்சிடி ஃபுல் ஹெச்டி டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. அது போக வந்து 48 மெகா பிக்சல் குவாட் கேமரா, 4200 mAh பேட்டரி, அப்புறம் 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. வந்திருக்க லீக்ஸ் படி டிஎன்ஏ சர்டிஃபிகேஷனில் ரியல்மி ஸ்மார்ட் ஃபோன் மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா வந்து RMX2142 வந்து சர்டிஃபை ஆயிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து ரியல்மி எக்ஸ் 3யோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கிடச்சிருக்கு. ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதுசான ஸ்னாப் ட்ராகன் 765G 5G ப்ராசர் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் 5G ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்க போகுது. ஸ்னாப் ட்ராகன் 765G பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், உங்களுக்கு வந்து 2 ஹை பர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்கும், அப்புறம் வந்து 6 பவர் எஃபிஷியன் கோர்ஸ் வந்து இருக்க போகுது. 2 பர்ஃபார்மன்ஸ் கோர் இருக்குது. அந்த பெர்ஃபார்மன்ஸ் கோர் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து க்ரையோ 475 ப்ரைம் கோர், 2.4 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து க்ரையோ 475 கோல் கோர், 2.2 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து உங்களுக்கு 6 பவர் எஃபிஷியன் கோர்ஸ் இருக்குது, அது வந்து 1.8 GHz வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப் ட்ராகன் 765G ப்ராசர் பார்த்தீங்கன்னா வந்து 7 nm ஆர்கிடெக்சரில் பில்ட் பண்ணியிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் ட்ராகன் 730G வந்து உங்களுக்கு 20% பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா வந்து 6.57 இன்ச் 120Hz ரிஃப்ரெஷ் ரேட் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே டூயல் பஞ்ச் கார்டோட வந்து கொடுக்க போகிறாங்க. சாம்சங்கை தவிர பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் செக்மெண்ட்டில் வந்து ஆம்லெட் பேனல் கொடுத்தது வந்து ரியல்மி எக்ஸ் சீரிஸ் மட்டும்தான். நிறைய பேர் வந்து ரியல்மி எக்ஸ் சீரிஸ் வாங்கினதுக்கான மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா வந்து ஆம்லெட் டிஸ்பிளே. என்னை பொறுத்த வரைக்கும் ரியல்மி வந்து 60Hz இல்லை 90Hz ஆம்லெட் பேனல் வந்து ரியல்மி எக்ஸில் யூஸ் பண்ணியிருக்கலாம், அதுக்கு பதில் வந்து 120Hz எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. இது எந்த அளவுக்கு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது தெரில. உங்களுக்கு வந்து ஆம்லெட் டிஸ்பிளே பிடிக்குமா இல்லை ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே பிடிக்குமா, போல் தரேன், ஆன்சர் பண்ணுங்கள். ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆம்லெட் டிஸ்பிளே இல்லாதனால வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்க போகிறதில்ல. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா வந்து பவர் பட்டனில் சைடில் மவுண்ட் பண்ணி வந்து கொடுக்க போகிறாங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியல்மி எக்ஸ் 3யில் வந்து குவாட் கேமரா செட்டப் இருக்க போது, 48 MP ப்ரைமரி சென்சர், 8 MP வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 MP டெப் சென்சர், அப்புறம் 2 MP மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 16 MP ப்ளஸ் 2 MP டூயல் செல்ஃபி கேமரா வந்து கொடுக்க போகிறாங்க. ரியல்மி எக்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 3 வேரியன்ட்ஸில் வந்து அவைலபிளாக இருக்க போது. பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா வந்து 6 GB ரேம், 64 GB ஸ்டோரேஜ் இருக்க போது. அடுத்த மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 8 GB ரேம், 128 GB ஸ்டோரேஜ் இருக்க போது. ப்ரீமியம் மாடலில் பார்த்தீங்கன்னா வந்து 12 GB ரேம், 256 GB ஸ்டோரேஜ் வந்து இருக்க போது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி யூஐ வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க ஆண்ட்ராய்ட் 10 மேலே. இந்த ஃபோனில் வந்து ஹெட்ஃபோன் ஜாக்கும் இருக்க போகுது. ரியல்மி எக்ஸ் 3யில் பார்த்தீங்கன்னா வந்து 4200 mAh பேட்டரி, அது போக வந்து 30W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் கூட ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி எக்ஸ் 3 சூப்பர் ஜூம் எடிஷன் வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு தகவல் வந்திருக்கு. ரியல்மி எக்ஸ் 3 சூப்பர் ஜூம் எடிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோனாக வந்து இருக்க போகுது. உங்களுக்கு வந்து ஸ்னாப் ட்ராகன் 855 ப்ளஸ் ப்ராசர், 64 MP குவாட் கேமரா, ஆம்லெட் டிஸ்பிளே, 4500 mAh பேட்டரி வந்து கொடுக்க போகிறாங்க. வந்திருக்க ரூமர்ஸ் படி ரியல்மி எக்ஸ் 3 சூப்பர் ஜூம் எடிஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 28,000 கீழே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு இன்னும் ரியல்மி எக்ஸ் 3யோட எக்ஸாக்ட் ப்ரைசிங் டீட்டெயில்ஸ் வந்து தெரில. பட் வந்து பேஸ் வேரியன்ட் வந்து ரியல்மி வந்து 21,000 கிட்ட வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ப்ரைஸ் வந்து கொஞ்சம் அதிகம்தான், பட் வந்து நம்ம ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் அப்புறம் கரண்ட் சினாரியோ எல்லாத்தையுமே வந்து கன்சிடர் பண்ணோம். 17,000-18,000 வந்து ரியல்மி எக்ஸ் சீரிஸ் வந்து இனிமேல் இருக்காது. ரியல்மி எக்ஸ் 3 சீரிஸ் வந்து இந்தியாவில் மே அப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம